வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதின் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிகவும் நம்ம எல்லாருக்குமே உபயோகப்படுகின்ற ஒரு வாஸ்து குறிப்புகள் பற்றி இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் அது என்ன வாஸ்து குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வா தான் வீடு கட்டுவோம் இல்லையா என்னதான் வாஸ்துப்படி வீடு கட்டினாலும் ஏதோ ஒரு குறை இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு பரி இதோ மிஸ்டேக்கோ ஏதோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை ஒரு வாஸ்து நிபுணர் வந்து பார்த்து உங்கள் வீட்டில் வந்து இந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட செலவுகள் சொல்லி பரிகாரம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இப்படி இந்த மாதிரி வாஸ்து குறைகள் இருந்தால் அதை வந்து சில கோவில்கள் மூலம் நாம் வந்து அதை சரி செஞ்சுக்க முடியும் அது என்னென்ன என்ன திசையில் என்ன குறை இருந்தா அது அந்த கிரகத்தினால எந்த கோவிலுக்கு சென்றால் சிறப்படையும் எந்த ஊர் கோவிலுக்கு போனால் சரி செய்ய முடியும் அப்படின்றது பதிவில் நம்ம பார்க்க போறோம் வாஸ்து குறைகள் உள்ள வீட்டில் மாற்றங்கள் செய்யும் போது எந்த பகுதியில் மாற்றம் செய்யறோமோ அந்த பகுதிக்கு உரிய கோவிலுக்கு சென்று வந்து தான் மாற்றம் செய்யும் தான் அது அந்த இடம் நல்லா அமையும் இல்லை என்றால் அது பிரச்சனையில் தான் முடியும் குறைகளை நீக்க சீக்கிரம் வழிமுறைகள் பிறக்கவும் சென்று வரலாம் இப்போது இப்போ வந்து கிழக்கில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சூரியனுக்கு உரியது நீங்கள் வந்து ராமேஸ்வரம் சென்று வர உங்களுக்கு வந்து அந்த குறை சரியாகும் தெற்கு திசையில் வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னா செவ்வாய்க்கு உரியது அதனால் நீங்கள் பழனிக்கு சென்று வர உங்களுக்கு வந்து அந்த குறை சரியாகும் இப்போ வடக்கு திசையில பிரச்சனை அப்படின்னா அது புதனுக்கு உரியது நீங்கள் மதுரைக்கு சென்று வர வேண்டும் இப்போ நான் ஊர் பேர் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் அந்த எந்த கோவில்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தில் சிவன் கோவில் பழனில முருகர் கோவில் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் அடுத்தது வடமேற்கில் வந்து சந்திரன் வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் அது சந்திரனால அதனால நீங்கள் திருப்பதிக்கு சென்று வர வேண்டும் தென்கிழக்கு திசையில பிரச்சனைனா அது உரியது நீங்கள் சென்று வர வேண்டிய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் வடகிழக்கில் வந்து பாத்தீங்கன்னா அது குருக்கு உரியது அதுக்கு அதில் ஒரு குறைனா நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் திருச்செந்தூர் மேற்குல ஏதாச்சும் பிரச்சனை அதுக்கு உரிய கிரகம் சனி நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருநள்ளாறு தென்மேற்கு திசை ராகுக்கு உரியது அதனால் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் காலஹஸ்தி பிரம்மஸ்தானம் சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஏது கூடியது நீங்கள் செல்ல வேண்டிய இடமும் தான் இப்படி எல்லா திசைக்குமே வாஸ்து குறைகளை போக்க வேண்டிய கோவில்கள் இதுதான் சரியான அன்பர்களே சரி இதுலயே வந்து இன்னொரு சில விஷயங்கள் இருக்கு வாஸ்து குறைகள் தீர சில விருட்சகங்கள் இருக்குங்க ஓகே விருட்சம்னா இப்போ ஒரு ஒரு இது வாஸ்து திசையில வந்து ஒரு குறை இருந்தால் அந்த இடத்துல வந்து சில மரங்கள் ஓகேங்களா அந்த மரங்கள் வைத்து வழிபட வந்து அந்த இடத்துல வந்து வாஸ்து குறை சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது வாஸ்து குறைகள் விரைவில் தீர்றதுக்கு எந்த பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த பகுதியின் விருட்சத்தை கோயிலிலோ பொது இடங்களிலோ நட்டு வச்சு பராமரித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாஸ்து குறை தீர வழி பிறக்கும் ஓகேங்களா இது வந்து ரொம்ப இது வந்து தொன்று தொட்டு பா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா ஈசான்ய மூலையில் உங்களுக்கு வந்து வாஸ்து குறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஈசானிய மூலையில் வந்து பிரச்சனைனா நீங்கள் வந்து மல்லி முல்லை திருநீற்று பச்சை வெண்தாமரை இந்த செடிகளை வைத்து நீங்கள் வ நீங்கள் வந்து வழிபடும் பொழுது நீங்கள் வந்து வழிபடணும்னு அவசியம் இல்லை இந்த செடிகளை நீங்கள் நெட்டு வச்சாலே உங்களுக்கு வந்து ஈசானிய மூலையில் இருக்க குறை வந்து தீர்ந்துடும் கிழக்கு திசையில் வாஸ்து குறைகள் இருந்துச்சுன்னா செம்பருத்தி வாழை சூரியகாந்தி செடி சந்தானம் பலா இந்த மரங்களை நீங்கள் வைத்து வழிபட அதை இதை நட்டு வச்சிங்கன்னா அதில் வந்து வாஸ்து குறை தீரத்துக்கு வழி உண்டு அக்னி மூலையில் பிரச்சனைனா அத்தி பலா சந்தானம் வஞ்சி தெற்கு திசையில் குறை இருந்த பின் வில்வம் மாமரம் தென்னை கருங்காலி தென்மேற்கு திசையில் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் புளி மருதம் கடம்ப மரம் சிறியானங்கை தேக்கு மரம் மேற்கு திசையில் வாஸ்து குறை இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்க வேண்டிய செடி வந்து மரம் மரம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னி இல்லைன்னா மகிழம் வட மேற்கு திசையில் வந்து நீங்கள் குறை இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து வைக்க வேண்டிய திசையில் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் மரம் புங்கை வேம்பு வடக்கு திசையில் குறை இருக்குது அப்படின்னா நீங்கள் வைக்க வேண்டிய மரம் வந்து பார்த்தீங்கன்னா துளசி நாயுருவி இது வந்து நீங்கள் வைக்க வேண்டும் ஓகேங்களா ஸோ இது வந்து வாஸ்து குறைகள் தீர்றதுக்கான கோவில்கள் வாஸ்து குறைகள் தீர்றதுக்கான விருட்சங்களை இப்போ நம்ம பார்த்தோம் இப்போது இது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு பரிகாரம் பண்ணுறீர்களே அதுவும் நான் சொல்கிறேன் இது பற்றி வாஸ்து பற்றி அது வந்து வாஸ்து கோளாறுகள் தீர்றதுக்கான ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் இந்த டீட்டெயில்டாக நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து இந்த பதிவில் சொன்னால் அது வந்து நிறைய நண்பர்கள் ரொம்ப பிளென்த்தாக போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த சின்ன குறிப்பை மட்டும் இல்லை சொல்லிக்கிறேன் வாஸ்து கோளாறுகள் கூடிய விரைவில் தீரத்துக்கு திருவாரூரில் இருக்க தியாகராஜர் திருவர் திருக்கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலுக்கு போயிட்டு உள்ள அங்கே இருக்கிற விஸ்வகர்மவேஸ்வரர் ஓகேங்களா விஸ்வகர்மேஸ்வரர் சன்னதிக்கு சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் சென்றுபட்டு வழி வழிபட்டு வாருங்கள் கூடிய வரைவில் பிரச்சனைகள் தீர வழிபிறக்குங்க வாஸ்து கோளாறு இருந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் விஸ்வகர்மேஸ்வரர் சந்நிதிக்கு சித்திரை நட்சத்திரம் பண்ணிக்கு போய் நீங்கள் வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஓகேங்களா இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஓகே அதுக்கடுத்தது ஒரு இன்னொரு சின்ன ஒரு விஷயம் இது இந்த வாஸ்து பற்றியிலே சொல்கிறாங்க அதையும் சொல்லிடுறேன் வாஸ்து குறைபாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பரிகாரங்கள் வந்து கிடையவே கிடையாதுங்க சில பேர் என்ன என்ன சொன்னால் சீன வாஸ்து பொருட்கள் எந்த விதமான பலனும் வந்து ரொம்பவே தராது ஒரு ஆமை போன்ற பொருட்கள் வந்து சில இடத்துல வந்து வைக்கும்போது அது சில பலன் தரும் அப்படின்ற மாதிரி சில இடத்துல சொல்லியிருப்பாங்க இப்போ அது வந்து ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனா நீங்க அதை எல்லாத்தையும் விட ஒரு சிறப்பான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம இந்திய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்க பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசு குறைபாடு கூடிய விரைவில் தீரக்கூடிய சூழ்நிலை அமைய நீங்கள் செய்ய வேண்டியது சுத்தமான இழுப்பை எண்ணெயில் தாமரை தண்டு திரி அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைகள் தீரும் இதுதான் வந்து வாஸ்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப காலமாக அனைவராலும் பின்பற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு பரிகார முறை இந்த பரிகார முறை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை இதை நீங்கள் செய்து வர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைகள் எல்லாத்தும் நீங்குவதற்கான ஒரு வழி பிறக்கும் கண்டிப்பாக ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்த்தோம் வாஸ்து குறிப்புகள் பற்றி இது அனைத்துமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் முடிந்தவரை அந்த கேள்விக்கான பதிலை நான் கண்டிப்பாக தர முயற்சி பண்ணுறேன் அடுத்தது அடுத்த வீடியோ பதிவில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்தடுத்த பதிலாக வர காத்துக்கிட்டு இருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா